بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين محمد وآله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وعلى كل من دعا بدعوته واستنى بسنته واهتدى بهديه إلى يوم الدين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. وقال تعالى: نحن قدرنا بينكم الموت وما نحن بمسبوقين. وقال عليه الصلاة والسلام: النوم الموت تحفة المؤمن. وقال عليه الصلاة والسلام: النوم أخو الموت. اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك يا رب العالمين. غنيا مكة فريور غلي سعودر غلي الله من الأديار غلي تايمار غلي الله جل جلاله أمن وله ولغتوري نيدي ஒரு தர்த்தீபான முறையில் படைத்திருக்கிறான். அந்த நீதி இருக்கின்றது எல்லாருக்குமே ஒரே ஒரு நீதி தான். லன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தப்தீலா வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தப்தீலா வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தஹ்வீலா. அல்லாஹுடைய முறை எப்பவுமே மாறாது. ஒரே தர்த்தீப் அல்லாஹ் தஆலா எல்லாருக்குமே படைத்திருக்கிறான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத் லியப்லுவகும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அந்த ரப் முதலாக மௌத்தை படைத்து அதற்கு பிறகு ஹயாத்தை வாழ்க்கை படைத்திருக்கிறான். காரணம் என்ன? வாழ்ந்து கொண்டிருக்கும் சமயத்தில் மௌத்தை மறக்கக்கூடாது. வாழும் சமயத்தில் மௌத்தை மறக்கக்கூடாது. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையுடைய இறுதி நாளாக இருக்கின்றது, கடைசி நாளாக இருக்கின்றது. அந்த நாள் எல்லாருக்குமே வரும். நாம் பிறந்ததுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா மௌத்து கண்டிப்பாக தருவான் என்று நம்முடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் எப்போவுமே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம பாரிக்லி ஃபில் மௌத் வஃபீமா பாதல் மௌத். இந்த கலிமாவை படித்து கொண்டே இருப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது ஏன் படிக்க வேண்டும்? ஒருவர் இறைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய இறைப்பில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இருக்கின்றது. ஏக்கி மௌத் ஹசாரோ கி ஹயாத் ஹே. என்ன அர்த்தம்? ஒருத்தவங்களுடைய வஃபாத் இருக்குதுன்னு சொன்னால் அந்த வஃபாத்தின் சமயத்தில் நாம் நம்மளுடைய வஃபாத்தை யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் இந்த மௌத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், முராக்கபா செய்யுங்கள் என்று தர்கீப் கொடுத்திருக்கிறார்கள். அக்ஸிரு திக்ர அக்ஸிரு ஹாசிமல் லஸ்ஸாத் அக்ஸிரு திக்ர ஹாசிமில் லஸ்ஸாத். எந்த ஒரு பொருள், எந்த ஒரு நினைவு, எந்த ஒரு கவனம் நம்மளுடைய லஸ்ஸத்தை, நம்முடைய சுவையை அது மாற்றக்கூடியதாக இருக்கின்றதோ அதை நாம் யோசித்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன? அது மௌத். மௌத் இருக்கின்றதே, கலகலப்பாக சிரிக்கும் சமயத்திலும் யோசிக்க வேண்டும், ஒரு காலம் வரும். எனவே பெரியார்கள் என்ன சொல்கிறார்கள்? வீட்டுடைய மையத்துக்கு குள்பாற்றவர்கள் வீட்டுக்காரர்களாக தான் இருக்கணும். அதை தான்வி எழுதுறாங்க. மூன்று விஷயத்தில் உள்ளத்துடைய தர்பியத்தாகும். முதலான விஷயம், வீட்டுடைய மையத்தை வீட்டுக்காரர்கள் குளிப்பாட்ட வேண்டும். அந்த முகத்துடைய கலகலப்பு பார்த்தவர்கள் அவர்களே
அந்த கையுடைய கிதமத்தை பார்த்தவர்கள் அவர்களே, நடையை பார்த்தவர்கள் அவர்களே, உடையை பார்த்தவர்கள் அவர்களே, அவர்கள்தான் வாழ்க்கையுடைய எல்லா முறையும் பார்த்தவர்கள். அவர்களுக்கு தெரியும் குளிப்பாற்ற சமயத்தில் இதே முகம்தான் எப்படி இருந்தது, இதே உடல் எப்படி இருந்தது, இதே நடை எப்படி இருந்தது, இதே உடை எப்படி இருந்தது, கடைசியாக உடை எப்படி இருக்கின்றது என்று கவனத்தில் வந்து அவர்கள் தௌபா செய்வார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள். பாவம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். யார் ஒருவர் குளிப்பாட்டுகிறார்களோ அவர்கள் எந்த அளவுக்கு தூய்மை ஆகிவிடுகிறார்கள் என்று சொன்னால், இப்பொழுதுதான் பிறந்தார்கள் என்று நாம் நினைக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். அந்த அளவுக்கு பாவத்தை விட்டு அல்லாஹ் தஆலா அவங்கள பாதுகாத்துறான். அந்த அளவுக்கு தௌபா அவங்களுக்கு நசீபாவது குளிப்பாட்டுற சமயத்தில். பெரியோர்களே, தாய்மார்களே, யோசிக்க வேண்டும். இது எல்லா விஷயங்கள் எதுக்கு பெரியார்கள் சொன்னார்கள், வாழ்க்கை என்பது நாம் வாழ்வதற்காக வரவில்லை, போவதற்கு முன் வாழ்க்கையை சேமித்து செல்வதற்காக வந்திருக்கிறோம். ஒரு நாள் போவது அது நிரந்தரமாக முடிவாகிவிட்டது. உண்மையான வீடு இந்த வீடு கிடையாது. சிலர் கேட்பார்கள், சொந்த வீடுங்களா, சொந்த வீடு யாருதுங்க, யாருதுமே சொந்த வீடு கிடையாது. கபரில் போகிறதான் கபர் தான் நம்மளுக்கு சொந்த வீடு, சொர்க்கம்தான் நமக்கு சொந்த வீடு. உலகத்தில் யாருக்கும் பேரோ சொந்த பேர் கிடையாது, சொந்த வீடு கிடையாது, சொந்த சொத்து கிடையாது, சொந்த பந்தமே கிடையாது. ஏன், நாம் இருக்கிற வரைக்கும் தான் சொந்த பந்தம். மஷருடைய மைதானத்திலும் யோம யஃபிருல் மர்உ மின் அஹி வஉம்மிஹி வஅபி வஸாஹிபத்தி வஸாஹிபத்திஹி வஅபி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅ்னு யுக்னி என்று அல்லாஹ் தஆலா கூறி என்ன காட்டுகிறான், இந்த சொந்த பந்தம் மௌத்து வரைக்கும் தான். மௌத்துக்கு பிறகு உங்கள் சொந்த பந்தம் எல்லாம் வேலை செய்யாது. ஹஜரத் ஃபாத்திமா நாயகியை கொண்டு போய் கபரில் சேர்க்கும் சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அவளுடைய உடல் ஃபாத்திமத்து கித்தாத்து கபிதி, என்னுடைய துண்டு என்று சொல்லியிருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சமயம் அபூதர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நின்று சொன்னாங்க, யா கபர், உனக்கு தெரியுமா யார் உன்கிட்ட வரான்னு சொல்லிட்டு ஃபாத்திமா, ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வருகிறார்கள். அவங்க வரும் சமயத்தில் உனக்கு அவங்களுடைய இஸ்தக்பால் செய்ய வேண்டும், அவர்களுக்காக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீ பூங்காவாக ஆகிவிட வேண்டும் என்று சொல்லும் சமயத்தில் கபர் சொன்னது, யா அபாதர் லா அன்துரு இலா ஐயி ஹசபின் வலா நசபின், நான் எந்த சொந்த பந்தத்தையும் பார்ப்பது கிடையாது. ஏ அபூதர், கபர்லேருந்து வந்த வார்த்தைகள் என்ன, ஏ அபூதர், நான் எந்த சொந்த பந்தத்தையும் பார்ப்பது கிடையாது. என்கிட்ட செல்லக்கூடிய விஷயம் என்ன, வலாக்கின் அந்துரு இலா அமலின் சாலே, என்ன அமல்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன அமல்கள் செய்கிறோம், காலையும் மாலையும் ஐந்து நேரம் தொழுவது கடமை. அந்த ஐந்து நேரம் அல்லாஹ் நாம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. முதல் முதலான கபரிலும் முதல் முதலாக ஹஷரிலும் அல்லாஹ் தஆலா எந்த கேள்வி கணக்கு கேட்பானோ அதற்கு பிறகு தீர்ப்பு செய்வது தொழுகையின் பத்தி தான். எனவே மூன்று கேள்விகள் கபரில் கேட்கப்படும். அதற்கு பிறகு மனிதன் தொழுகக்கூடியவனாக இருந்தால் அதுக்கு என்ன சிறப்பு, அது எல்லாம் நடைபெறும். தொழுகாமல் நாம் சென்று விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நாம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. ஒரு நாள் ஃபஜர் விட்டது காரணத்தினால ஜுஹர் வரைக்கும் அசாபாகும். ஜுஹர் விட்டது காரணத்தினால அசர் வரைக்கும், அசர் விட்டது காரணம் மக்ரிப் வரைக்கும், மக்ரிப் விட்ட காரணத்தால இஷா வரைக்கும், இஷா விட்டோம் என்று சொன்னால் ஃபஜர் வரைக்கும். எத்தனை நாள் நாம் தொழுகை விடுவோமோ அத்தனை நாள் அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்றுவானாக. கபரில் அசாப் ஆகும். அதுதான் பெரியவங்க சொன்னாங்க, ஒருவர் தொழுகிற சமயத்தில் வெறும் கடமை என்று தொழுவாதீர்கள். இது கடமை மட்டும் கிடையாது, கபருடைய அசாபை விட்டு பாதுகாக்கக்கூடிய தொழுகையும் இருக்கின்றது. அந்த தொழுகையில் நாம் சுஸ்தி செய்யக்கூடாது. எப்படி இப்போ மாஷல்லா விளக்கமாக மாமா சொன்னார்களோ அதே மாதிரி யோசிக்க வேண்டும். நம்ம ஒரு குடும்பம் இருக்கின்றது, இது சாதாரண குடும்பம் கிடையாது. முழு நாட்டில் தீனுக்காக உழைப்பு செய்த குடும்பம் இது. இந்த குடும்பத்தை பற்றி பேசும் சமயத்தில்
நம்ம பெரியோர்களுடைய தியாகத்தையும் நம்ம பெரியோர்களுடைய தன்மைகளையும் நம்ம பெரியோர்களுடைய இபாதத்தையும் நம்ம பெரியோருடைய தக்வாவையும் நம் பெரியோர்களுடைய விலாயத்தையும் மக்கள் பேசுகிறார்கள், அதை பற்றி புகழுகிறார்கள், அதை பற்றி என்ன சொல்கிறாங்க, மாஷல்லா அவங்களுடைய குடும்பமாக நீங்கள் அந்த குடும்பத்துடைய ஒரு நிஸ்பத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை இருக்கின்றது, அது நம்மளுடைய தகுதிக்கும் மேலான மரியாதை. அந்த மரியாதை எப்படி கிடைத்தது? நம்ம பெரியோர்களுடைய தியாகம். எதுவரைக்கும் நம்ம பெரியோர்களுடைய சிஃபாத்துகள் தன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குமோ அந்த மரியாதை நிரந்தரமாக இருக்கும். எனவே நான் எப்போவுமே சொல்கிறது, ஒரு வஃபாத்துக்கு பிறகு எப்படி ஒரு வராசத்தை நாம் தக்சீம் செய்கிறோமோ, வராசத்து என்று சொன்னால் விட்டு போன பொருள்களை நாம் எப்படி நாம் பங்கிடுகிறோமோ அதே மாதிரி அவர்களுடைய சிஃபாத்தையும் பங்கிட வேண்டும், தன்மைகளையும் பங்கிட வேண்டும், நல்ல செயல்களையும் பங்கிட வேண்டும், நல்ல கித்மத்தையும் பங்கிட வேண்டும். நம்ம நம்ம வீட்டில் இந்த வேலை நடந்துட்டு இருந்துச்சு, இதுக்கு பிறகு யார் செய்வான்? எப்படி உதாரணமாக சஹாபத் செஞ்சுட்டு இருந்தாங்க, தாலீம் செஞ்சுட்டு இருந்தாங்க, கித்மத் செஞ்சுட்டு இருந்தாங்க, மதரசாவில் ஓதி கொடுத்துட்டு இருந்தாங்க, இது எல்லாம் இப்போ இதுக்கு பிறகு யார் செய்வா என்று அந்த எல்லா பொறுப்பையும் பங்கிட வேண்டும். அந்த பங்கிடுறது தான் உண்மையான வாரிசு என்று சொல்லுவார்கள். நாமும் அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறோம், எப்படி வாழ வேண்டும், ஒன்று இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை, இது வந்து இந்த வாழ்க்கை இருக்கின்றது, இது இது மஞ்சளன் என்று சொல்வார்கள், நான் இஷ்டப்பட்ட மாதிரி வாழ்கிறது. ஒன்றுக்கு அல்லாஹ் இஷ்டப்பட்ட மாதிரி வாழ்றது, அல்லாஹ் எப்படி இஷ்டப்படுறான், நீ வாழ்ந்துட்டு இருக்க அதே மாதிரி இஷ்டப்படுறானா, இல்லை அல்லாஹ்வுடைய இஷ்டம் வேறையாக இருக்குதா? நீ வாழ்கிற வாழ்க்கை அது வந்து அது அந்த அந்த வாழ்க்கை வெற்றி அடையக்கூடிய வாழ்க்கை கிடையாது. தான் வாழ்க்கை வாழ்கிறவங்க எவ்வளவோ பேர் உலகத்தில் நஷ்டமோ கஷ்டமோ பட்டு தௌபா செஞ்சுட்டு வஃபாத் ஆகிட்டாங்க. ஆனால் நான் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன மாதிரி வாழ்க்கை? அல்லாஹ்க்கு பிடிச்சமான வாழ்க்கை வாழ்றியா, நபிக்கு பிடிச்சமான வாழ்க்கை வாழ்றியா, ஷரியத்துக்கு பிடிச்சமான வாழ்க்கை வாழ்றியா, தீனுக்கு பிடிச்சமான வாழ்க்கை வாழ்றியா என்று நமக்கு நாமே ஸ்கேனிங் எடுத்துக்கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். பார்த்ததுக்கு பிறகு நம்மளுடைய நம்மளுடைய மனசு சொல்லும், இஸ்தஃப்தி கல்பக் ஃபஇன்னஹு கைரு மன் இஸ்தஃப்தாஹு, மனசு சொல்லும் நீ செய்கிறது சரியா தப்பா என்று. பெரியவர்களே சகோதரர்களே மன்னிக்க வேண்டும். நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நம்ம பெரியவங்களுடைய பேர் பெரியவருடைய பேர் இருக்கின்றது, அது சாதாரண பேர் கிடையாது. அந்த பேரை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்மளுடைய வாரிசுகள் என்று சொல்கிறோம். அல்ஹம்துலில்லா நம்ம சாச்சியுடைய வஃபாத்துக்கு பிறகு நான் இப்பொழுது நம்மளுடைய குடும்பத்தின் மீது எல்லா குடும்பத்தையும் குடும்பத்து ஒன்று கூடி இருக்கிறோம். ஒன்று கூடுற சமயத்தில் சில சில நியத்துகள் செய்ய வேண்டும், வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும், உள்ளத்தை மாற்ற வேண்டும், கவனத்தை மாற்ற வேண்டும், சொல்லை மாற்ற வேண்டும், செயலை மாற்ற வேண்டும், பேச்சை மாற்ற வேண்டும், நம்மளுடைய பார்வையை மாற்ற வேண்டும், வாழ்க்கையுடைய வழிமுறையை மாற்ற வேண்டும். அதே ரஃப்தார் வஹி ரஃப்தார் பேடங்கி ஜோ பெஹலே தி அப்பி ஹே, அது அது வந்து சரியில்லை. முதல் மாதிரியே தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்குவேன், என்னுடைய வாழ்க்கையில் எதுவிதான மாற்றம் வராதுன்னு சொன்னால், அப்போது ஒரு மௌத்து வந்ததுக்கு பிறகு கூட மௌத்துடைய கவனம் வரவில்லை என்று சொன்னால் எப்பொழுதுதான் வரும்? அதுக்கு மேலே நசியத் என்ன இருக்கின்றது? அதுக்கு மேலே நமக்காக படிப்பினி என்ன இருக்கின்றது? எதுவுமே இல்லை. அல்லாஹ் தஆலா மர்ஹூமாவுடைய மஃபிரத் செய்வானாக. யார் ஒரு உடம்பு சரியில்லாமல் நோயோட மௌத்தாகுகிறார்களோ, மன் மாத்த மரீதன் ஃபஹுவ ஷஹீத், அல்லாஹ் எல்லா விதமான பாவங்களை மன்னித்து விடுகிறான் நோயுடைய பரக்கத்தில். நோய் என்பது கஷ்டமாக நமக்கு தெரியும், ஆனால் அது கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஒரு அடையாளம், அது என்ன? இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மனிதனாக நோயாளி ஆகிவிடுகிறான். எந்த சமயம் நோய் இருக்கின்றதோ அந்த ஒரு ஒரு வழியில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் இருக்கின்றது, அது அல்லாஹ்வுடைய அரசு வரைக்கும் போய் சேர்ந்து விடுகிறது. சாதாரண நோய் கிடையாது, நோயில் வரக்கூடிய ஒரு ஒரு அல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய தெஹ்லீஸ்க்கு அல்லாஹ்கிட்ட அல்லாஹ்வுடைய ஒரு ஒரு படிக்கிட்ட போய் அல்லாஹ்வை வந்து தஸ்தக் கொடுக்குற மாதிரி கை அந்த அளவுக்கு நெருக்கம் உண்டாகி விடுகிறது நோயின் மூலமாக. ஐயோ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்க,
உங்களுடைய நல்ல காலத்தில் எந்த காலம் நல்ல காலம் அவங்க ராஜாவாக கூட இருந்தாங்க அமீராவோ இருந்தாங்க அல்லாஹ் தஆலா எல்லா விதமான சலுகைகளை கொடுத்திருந்திருந்தான் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு இருந்த காலத்தில் நல்ல காலம் எது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க நோயுடைய காலம் அந்த காலத்தில் அல்லாஹ் தஆலா என்னை ரெண்டு தடவை கேட்பான் அய்யூப் நீ எப்படி இருக்கிற ஐயோ நீ எப்படி இருக்கிற என்று அது வந்து நோய் போனதுக்கு பிறகு அல்லாஹ் என்னை கேட்கவே மாட்டேங்கிறான்னு சொன்னாங்க தாய்மார்களே யோசிக்கிற நோய் என்று சொல்கிறோம் ஆனால் எல்லா பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தூய்மையாக உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் அந்த சமயம் எத்தனை தொழுகைகள் அவர்கள் தொழுகவில்லையோ கவனமில்லாத இருந்த காலத்தில் அதன் தொழுகைகள் எல்லாம் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து மன்னிக்கப்படும் ஐந்து தொழுகை கவனம் இல்லாத காலத்தில் அல்லாஹ் மன்னிச்சிடுறான் ஆனால் அதுக்கு இல்லாத அதோட குறைவான தொழுகைகள் எத்தனை விட்டுப்பட்டதோ அதுக்கு ஃபிதியா கொடுக்கணும் அதுக்கு ஃபிதியா கொடுக்கணும் அதுக்கு அது இல்லாமல் அவங்களுடைய நசீஹத் நான் எப்போவுமே சொல்கிறது இப்போ இல்லை அம்மா இல்லை இப்போ அம்மா யாருன்னு சொன்னால் அம்மாவுடைய உபதேசங்கள் தான் அம்மா அம்மா யாருன்னு சொன்னால் அம்மாவுடைய நசீஹத்து தான் அம்மா அம்மா யாருன்னு சொன்னால் அம்மா சொல்லி கொடுத்த செயல்கள் தான் சொல்லி கொடுத்த தரீக்கா தான் சொல்லி கொடுத்த வார்த்தைகள் தான் அம்மா இப்போ அம்மா யாருன்னு சொன்னால் அவர்கள் காட்டின வழி தான் அம்மா இப்போ நாம் அதுக்கு பின்தொடர்ந்து வாழ்க்கை வாழ வேண்டும் இல்லைன்னு சொல்லிட்டு நாம் இருக்கக்கூடாது இருக்கிறாங்க அவங்க உபதேசங்கள் இருக்குது அவங்க வார்த்தைகள் இருக்குது அவங்க காட்டின வழிகள் இருக்குது அவங்க சொன்ன பாதைகள் இருக்குது அது பின்தொடர்ந்து நடக்க வேண்டும் அதே மாதிரி நாம் ஒன்று கூடி மௌத் எல்லாத்துக்கும் வரும் நான் எப்போவுமே சொல்கிறது மௌத்துக்கு பிறகு யாரை நாம் நம் முன் பார்க்க விருப்பப்படுகிறோம் என்று நாம் நம்மளுடைய குழந்தைகளில் பார்த்தால் எந்த குழந்தை ஆலிம் ஹாஃபிஸாக இருக்கின்றதோ உள்ளத்தில் கை வச்சு சொல்லுங்கள் அவங்கள பார்த்த உடனே மனசு ஒரு சந்தோஷம் வரும் நான் மௌத்தானதுக்கு பிறகு இவன் எனக்கு யாசின் ஓதி இவன் எனக்கு தொழுதி இவன் எனக்கு துவா செய்வான் என்று அந்த குழந்தை மேலே தான் நம்ம வந்து நம்பிக்கை வைக்குவோம் அதே மாதிரி மாஷல்லா சாச்சி ரெண்டு ஹாஃபிஸுகளை விட்டுட்டு போனாங்க அவங்களே ஒரு ஈசாலே சவாபாக இருக்கிறாங்க இன்ஷால்லா வாழ்க்கை முழுவதும் அந்த ரெண்டு ஹாஃபிஸுகள் செய்யக்கூடிய ஹிக்மத்துகள் ஓதக்கூடிய ஓதுகள் ஓதல் குர்ஆன் அது அவங்களுக்காக ஒரு பெரிய வெற்றியை தரும் இன்ஷால்லா அதுக்காக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் நன்மை குறைவாக இருக்கக்கூடாது வஃபாத்துக்கு பிறகு நாம் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு தர்தீப் நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம உண்டாக்கிக்கணும் எப்படி மாமா எத்தனையோ விஷயம் பெரியார்களுடைய பேரை சொன்னாங்க அவங்கள எல்லாம் நம்ம எவ்வளோ நினைக்கிறோம் ரொம்ப சுருக்கமாக தான் வருஷத்தோடு வாட்டி நடிச்சோம்னு நினச்சிக்கிட்டோம் அதனால் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க எந்த சமயம் நாம் நன்மைகளை எத்தி வைப்பதற்காக துவா செய்கிறோமோ ஜிக்கிர் செய்கிறோமோ குர்ஆன் ஓதுகிறோமோ அந்த சமயத்தில் நாம் நியத் எப்படி செய்ய வேண்டும் யா அல்லாஹ் இந்த நன்மையை நான் எல்லா நபிமார்களுக்கும் எல்லா அவுலியாக்களுக்கும் எல்லா உலமாக்களுக்கும் எல்லா முஃமினீன் எல்லாருக்கும் எல்லாம் குறிப்பாக எங்கள் குடும்பத்தில் வஃபாத்தானவர்களுக்கு இதனுடைய நன்மைகளை ஏற்றி வைத்து எல்லாம் அதுக்கு குறிப்பாக சாட்சிக்காக நான் இந்த நன்மைகளை ஏற்றி வைக்கிறேன் என்று நீயத் எல்லாத்துடைய நீயத் நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் எல்லாருக்குமே நன்மையை தருவான் பங்கு போடாமல் தருவான் பங்கு போடுவது அது மக்களுடைய பழக்கம் அல்லாஹ் தஆலா பங்கு போடுறது இல்லை எந்த அளவுக்கு நாம் படித்தோமோ பங்கு போடாமல் சரி சமமாக எல்லாருக்குமே அல்லாஹ் நன்மையை தருள்வான் தருந்ததுக்கு பிறகு எந்த அளவுக்கு அல்லாஹ் நன்மை எல்லோருக்கும் கொடுத்தானோ அந்த அளவுக்கு நன்மை டோட்டலாக முழுமையாக நியத்து செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் தஆலா தருவான் அதனால் என்னென்ன நியத்து செய்யணும் மன் மாத்தா இன் கத்த அன்ஹு அமலுஹு இல்லா சலாஸ் மூன்று விஷயங்கள் மீது நீயத் ஒன்று நம்மளுடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக ஆக்க வேண்டும் சாலிஹ் என்று சொன்னால் உடையிலிருந்து ஆரம்பிக்கும் சாலிஹ் நம்மளுடைய பிள்ளைகளுடைய உடை இருக்கின்றதே அது நல்ல மக்களுடைய உடையாக சாலிஹீன்களுடைய உடையாக எந்த ஒரு உடையை பார்த்தால் இவர்கள் முஸ்லீம் இவர்கள் முஃமீன் இவர் சாலிஹ் இவர் அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொல்லக்கூடிய உடை இருக்கின்றதோ அந்த உடையை நாம் உடுத்த வேண்டும் இது நம்மளுடைய முதல் தர்பியத் இது நம்மளுடைய முதல் தர்பியத் கான்பூரில் இருந்தோம் அந்த சமயம் சொன்னாங்க
ஆறு மாசத்துலேருந்து நம்ம சுண்ணத்துடைய லிபாஸ் உடுத்துறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளுடைய வீட்டில் சுண்ணத்துடைய உடை வர வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சுண்ணத்துடைய உடை, ஃபரலான உடை, பெண்களுக்கு ஃபரலான உடை, முகம் ரெண்டு கை ரெண்டு கால் தவிர முழுமையாக கவர் இருக்க வேண்டும். அதுதான் சுண்ணத்தான உடை. அந்த சுண்ணத்தான உடையை உடுத்த வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் தீன் வருவதற்காக தினமும் வீட்டில் தாலீம் செய்யணும். ஒரு பெண்மணி வஃபாத் ஆனாங்க. அவங்க வஃபாத்துக்கு பிறகு நான் பேச போயிருந்தேன். அந்த சமயம் சொன்னாங்க, எங்கள் அம்மா எங்கள் அத்தாவுடைய வஃபாத்து சமயத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாங்க, ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தாங்க. திடீர்னு அம்மாவை காணோம், எங்கள் அம்மா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குற சமயத்தில் சொன்னாங்க, எங்கள் அம்மா வந்து பர்தாக்குள்ளே உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டு உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தாலியும் ஓதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கேட்டேன், என்னம்மா எங்கம்மா நீங்கள் போயிட்டீங்க? அப்போ சொன்னாங்க, இல்லைப்பா இஷா தொழுதுக்கு பிறகு அன்னைக்கு ஓதக்கூடிய குர்ஆன் விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குர்ஆன் ஓதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு வீட்டுடைய தாலீம் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தாலீம் படித்தேன்னு சொன்னாங்க. வஃபாத்துடைய நாளிலும் அவருடைய தொழுகை விடவில்லை, தாலீம் விடவில்லை, சிக்கிர் விடவில்லை, திலாவத்து விடவில்லை. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பாபந்தி வரணும். தினமும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் தினசரியும் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது என்ன? சதகத்துன் ஜாரியத்துன். நம்ம நாம் இறந்ததுக்கு பிறகு கூட நிரந்தரமாக நமக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அமல்கள் செய்ய வேண்டும். நிரந்தரமாக செய்யக்கூடிய அமல்கள், அந்த அமல்களில் ஒரு அமல் என்ன? நீ சதகே ஜாரியா. நம்மளுடைய காசு பணம் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்லை. காசு என்பது இது கைக்கு வர்ற கையில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு மாதிரி. அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. காசுக்காரங்களுக்கு தான் மரியாதை இருக்குதுன்னு சொல்லிட்டு உலகத்தில் கிடையவே கிடையாது. எத்தனையோ பேர் காசுக்காரங்க சிறப்படி வாங்கிட்டு சுற்றுறாங்க. காசுக்காரங்க தான் மரியாதை கூட கிடையவே கிடையாது. மரியாதை யாருக்கு? அஹ்லாக் உள்ளவர்களுக்கு தான் மரியாதை, தீன் இருக்கிறவங்களுக்கு தான் மரியாதை, நிரந்தரமான மரியாதை. இன்னைக்கு கூட அவுலியா அல்லாக்களுடைய கபருக்கு நாம் செல்கிறோம் என்று சொன்னால், அவங்களுடைய கபரில் போய் ஃபாத்தியா ஓதுவது பெரிய விஷயம் என்று நினைக்கிறோம் என்று சொன்னால், அவங்களுடைய தீன் இருக்கிற காரணத்தினால வாழ்க்கை முழுவதும் மரியாதை, கபரில் போனதுக்கு பிறகும் மரியாதை. ஆனால் காசு இது ஹசதை உண்டாக்கக்கூடிய விஷயம், இதை உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாசத்தை பிரிக்கக்கூடிய விஷயம், மக்களுடைய உள்ளத்தில் விரோதத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம். அந்த விஷயத்தின் மீது நாம் எந்த அளவுக்கு கவனம் செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு தான். நான் வாழ்வதும் பணத்திற்காக, சாவதும் பணத்திற்காக வாழக்கூடாது. வாழ்வதும் பணத்திற்காக, சாவதும் பணத்திற்காக வாழக்கூடாது. அது வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது. நமக்கும் அந்நியர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமே இல்லாத வாழ்க்கை அது. எப்படி வாழ வேண்டும்? நாம் வாழ்வதும் அல்லாவுக்காக, மௌத்தாவதும் அல்லாவுக்காக என்று இணைக்க வேண்டும் என்று சொன்னால், காசு பணம் மரியாதை பதவி எல்லாம் பின்னாடி வாழாட்டிக்கிட்டே வரும் இன்ஷா அல்லாஹ். பெரிய விஷயமே கிடையாது. அதனால நாம் அல்லாஹ் எவ்வளோ கொடுத்துருக்கிறானோ நம்முடைய தாய்க்காக இன்ஷால்லா நிரந்தரமாக அவர்களுக்கு நன்மை சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் ஒரு இடத்தில் மஷுராவின் மூலமாக நாம் அதில் செலவழிப்போம் இன்ஷால்லா. மூன்றாவது விஷயம் என்ன? மூன்றாவது விஷயம் பெரியார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம், இல்முன் யுன்தஃபஉ பிஹி. எவ்வளோ அல்லாஹ் தாலா நமக்கு அறிவையும் புரிவையும் கொடுத்திருக்கின்றானோ, கல்வியை கொடுத்திருக்கின்றானோ, அதை நாம் தாவத்தின் மூலமாக எட்டி வைக்க வேண்டும். நம்ம குடும்பம் இருக்கின்றதே மாஷல்லா, நம்ம சாச்சியுடைய குடும்பம் தாவத்துடைய குடும்பம், சாச்சாவுடைய குடும்பம் தசவுஃபுடைய குடும்பம். என்ன ரெண்டு பேர்லையும்னா, இங்கேயும் அவுலியா அல்லா, அங்கேயும் அவுலியா அல்லா. அவுலியல்லாக்களுடைய மக்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பக்கம் நாம் தாவத்துடைய கலர், தாவத்துடைய நிறம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ரெண்டாவது பக்கம் விலாயத்துடைய நிறம் இருக்க வேண்டும். அந்த ரெண்டு நிறங்கள் சேர்ந்தது தான் நம்மளுடைய தம்பிமார்கள். நம்மளுடைய தம்பிமார்கள் இருக்கின்றார்களே, ரெண்டு நிறத்தை சேர்ந்தவர்கள். தாயுடைய நிறமும் இருக்க வேண்டும், தந்தையுடைய நிறமும் இருக்க வேண்டும். அவங்களுடைய குழந்தைகளிலும் அவங்களுடைய வீட்டிலும் அந்த ரெண்டு நிறமும் இருக்க வேண்டும். நம்மளுடைய வீட்டுக்கு ஜமாத் வரணும், இங்கே வந்து ஜமாத் வந்து தங்கணும், இங்கே ஜமாத்துடைய இஷ்டமாக ஆகணும், இங்கே வாரந்தாரம் இஷ்டமாக ஆகணும், இங்கேருந்து நம்ம தஷ்கில் செய்யணும், இங்கேருந்து ஜமாத்தை கலப்பணும். அந்த மாதிரி நம்மளுடைய வீட்டை வந்து ஒரு மர்க்கஸாக அமைக்கணும் நம்ம இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு ஜிக்கிர். ஜிக்கிர் இருக்கின்றதே காலை மாலை ஜிக்கிர். ஜிக்கிர் செய்ய வேண்டும்.
நம்மளுடைய எல்லா குடும்பத்தையும் ஹஜ்ஜி மரண இனாமுல செஞ்ச அப்ராம் தலைக்கிட்ட பையத்தை செஞ்சவங்க தான் முரீதி இல்லாம இருந்தாங்கல்ல நம்ம 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 ஹலைஜான் அவங்க வக்கீல் பெருதா அவங்களும் மாஷல்லா ரெண்டு அவுலியா அல்லாஹ்களுடைய குலாஃபாவாதா இருந்தாங்க ஹிலாஃபத் இல்லாம நம்ம குடும்பம் இருந்தது கிடையாது அல்லாஹ்வுடைய கிருபை எல்லாருமே தாவத்தும் ஹிலாஃபத்தும் ரெண்டும் பெற்றவங்க தான் இருந்தாங்க அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கணும் ذكرون ركنو دعوت ركنو تعليم وتعلم الحمد لله எப்படி அல்லாஹ் தாலா படிக்கிறதுக்கும் மதரசால போய் படிக்க வைக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கானோ இந்த மூன்று விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காட்டின வலி தாவத்துடைய வலி தஸ்கியாவுடைய வலி தாலீம் தாலுமுடைய வலி இந்த மூன்று வலிகளும் நம்முடைய பிள்ளைகள்ல இருக்க வேண்டும் பெண்கள்லயும் இருக்க வேண்டும் ஆண்கள்லயும் இருக்க வேண்டும் அதற்காக நாம் இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கை இருக்கும் வரை மூச்சு மூச்சு இருக்கும் வரை நாம் உழைப்பு செய்து கொண்டே இருப்போம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய குடும்பத்தை நம்மளுடைய ஆண்கள் ஆண்களுக்காக பெண்கள் பெண்களுக்காக ஒரு முன்மாதிரியாக ஆக வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் இன்ஷா அல்லாஹ் கணவர் என்றால் இப்படி இருக்க வேண்டும் மனைவி என்றால் இப்படி இருக்க வேண்டும் பிள்ளைகள் என்றால் இப்படி இருக்க வேண்டும் தம்பி என்றால் இப்படி இருக்க வேண்டும் தங்கை என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு முன்மாதிரியானவர்களாக இன்ஷா அல்லாஹ் மாற்றணும் என்று சொன்னால் அல்லாஹ் நியத்துடைய பர்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் கண்டிப்பாக மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே நியத்து செய்யலாமா இன்ஷா அல்லாஹ் ஆண்களும் நியத்து செய்யணும் பெண்களும் நியத்து செய்யணும் அல்லாஹ் தஆலா கிட்ட துவாவும் செய்யணும் இந்த இன்ஷா அல்லாஹ் இந்த நியத்து தான் நம்ம சாட்சிக்காக ஈசாலே சவாபா இருக்கும் இது ஈசாலே சவாபா மூணு குழல்லா ஓதிட்டு உதறி விட்டு போறது கிடையாது நம்ம வாழ்க்கை மாறி மாறிவிட்டால் இதே ஒரு ஈசாலே சவாப் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் எல்லா இபாதத்துகளும் எல்லா நியத்துகளும் எல்லா சகாவத்துகளும் இது இந்த ஒரு மஜிலிஸ் எந்த தாசியத்தி மஜிலிஸில் உட்கார்ந்து நாம் நியத்து செய்கிறோமோ இந்த எல்லா நியத்துடைய நன்மை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா மர்ஹூமாவுக்கு கண்டிப்பாக கொடுப்பான் அதனால் நான் சுருக்கம் நேரத்தில் சில விஷயங்கள் சொல்லி நம்மளுடைய நம்மளுடைய இந்த நேரத்தை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் நல்ல கீம்தியான நேரமாக உயர்ந்த நேரமாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரமாக மாற்றக்கூடிய வினாடிகளாக இன்ஷா அல்லாஹ் நாம் உழைப்பு செய்து துவா செய்வோம் அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் அமல் செய்வதற்கு தௌஃபீக்கை தந்துள்வாயாக அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை மாற்றுவானாக நம்மளுடைய மக்கள் அல்லாஹ் பொறுமை தந்துள்வாயாக எந்த சமயத்தில் மர்ஹூமாவுடைய ஒரு ஒரு பிரிவினை நம்ம நம்ம நம்மை துன்படுத்துமோ அந்த சமயத்தில் நாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் யார் ஒருவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதிக்கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உலாயிக அலைஹிம் ஸலவாதும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஒரு ரஹ்மத் ஹுசூசியான ரஹ்மத் குறிப்பிட்ட ரஹ்மத் அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது இறக்கி வைப்பான் அவர்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நிம்மதியை கொடுப்பான் நாம் இன்னாலில்லாஹ் ஓத வேண்டும் இன்னாலில்லாஹ் என்று சொன்னால் என்ன அர்த்தம் நாம் எல்லாரும் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அடியான்களாக இருக்கின்றோம் எல்லாரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று நாம் இன்னாலில்லாஹ்வில் சொல்லி காட்டுகிறோம் ரெண்டாவது விஷயம் ஈசாலே சவாப் லா இலாஹ இல்லல்லாஹ் 70,000 தடவை ஷஹீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலை ஓதி எந்த ஒரு மர்ஹூமுக்கு நாம் நாம் ஈசாலே சவாப் நன்மைகளை எத்தி வைக்குவோமோ அந்த 70,000 தடவையுடைய கலிமா இன்ஷா அல்லாஹ் அவர்களை நர்கத்துடைய கஷ்டத்தை விட்டும் கபருடைய நஷ்டத்தை விட்டும் கஷ்டத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு தருவான் அந்த கலிமாவுடைய பர்க்கத் துர்ரே மன்சூருடைய ரிவாயத்தாக இருக்கின்றது நீங்கள் தன்னுடைய மர்ஹூமிகளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தோஷா தோஷா என்று சொன்னால் டிஃபன் எப்படி நம்ம வந்து சாப்பாடு கட்டி கொடுக்குறோம் ஊருக்கு போகிறவங்களுக்கு அந்த மாதிரி நாம் கபரில் போனவங்களுக்கு நம்ம நாம் குடிக்க கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு என்ன அது லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்கின்றது தொழுகை இல்லாத நேரத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதலாம் ஒசு இல்லாத சமயத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதலாம் அதுக்கு எந்த விதமான தடை கிடையாது இன்ஷா அல்லாஹ் நியத்து செய்யுங்க யார் யார் உட்காந்துருக்குறோமோ எல்லாமே இன்ஷா அல்லாஹ் இப்போ ஒரு 100 தடவை நான் லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதி இன்ஷா அல்லாஹ் ஈசாலே சவாப் செய்யலாம் அதற்கு பிறகு குர்ஆன் ஓதி இன்ஷா அல்லாஹ் ஈசாலே சவாப் செய்யணும் அதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம துவா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பையானி சகீரா எல்லா பிள்ளைங்களும் ஓதிக்கிட்டே இருப்பாங்க பெரியவங்களும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹும்மஃபில் யஹ்யினா வ மய்யிதினா
وشاهدنا وغائبنا وصغيرنا وكبيرنا وذكرنا وانثانا. اللهم من احييت منا فحي الاسلام ومن توفيت منا فتوفى الايمان. இந்த துவாவை ஓதி கொண்டே இருக்கணும் இன்ஷா இந்த அமல்கள் இப்போ சமயத்தில் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் 100 தடவை ஓதிக்கிங்க எழுத்திரி பேருக்கிறவங்களை எல்லாமே 11 தடவை குல்லுல்லாஹ் ஓதிக்கிங்க இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகு துவா நடைபெறும் இன்ஷா அல்லாஹ்.